ஹாய் காய்ஸ், இன்றைக்கி அரசு சமையலில் நம்ம சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். பாயா குருமா, இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பரோட்டா, சப்பாத்தி, தோசை இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஹெல்த்தியான ரெசிபி, மூட்டு வலிக்கெலாம் ரொம்ப நல்லது. பசங்களுக்கும் கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், கூடவே ஆலையும் கிளிக் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு ஆட்டோட கால் எடுத்திருக்கேன். இதை வந்து முதல்ல நம்ம வந்து நல்லா க்ளீன் பண்ணணும். இது கடையில் வாங்கும்போதே இது வந்து நெருப்பில் வந்து சுட்டு கொடுத்துருப்பாங்க, அந்த முடியெலாம் எடுத்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் கூட வந்து கொஞ்சம் கொஞ்சம் முடி ஒட்டிகிட்ருக்கும். அதனால நம்ம இதை வாங்கிட்டு வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கத்தியால் இந்த மாதிரி சுரண்டி எடுத்திங்கன்னா அது தீஞ்சது எல்லாமே வந்துடும், அதுக்கப்புறம் க்ளீன் ஆகிடும். அப்புறம் இதெல்லாம் நல்லா அலசிட்டு சமைக்க வேண்டியது தான். இந்த முதல்ல வந்து நம்ம சுரண்டி எடுத்துடலாம். இந்த கத்தியால் இந்த மாதிரி நீங்கள் சுரண்டினாலே கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் சுரண்டி எடுத்துடுங்க. அது பாருங்கள் க்ளீன் ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பண்ணிடலாம். எல்லாமே பண்ணியாச்சு. இப்போது இதில் குக்கரில் வந்து நம்ம ஒரு 5-6 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. பட்டை லவங்கம் ஏலக்காய் இது எல்லாமே சேர்த்துக்கோங்க. நான் 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு ஆட்டுக்காலோட அளவு நேரம் சொல்கிறது. இதையும் சேர்த்துக்கோங்க. இது வெங்காயம் வந்து நல்லா எண்ணெயில் வதங்கணும், நல்லா வந்து ப்ரௌனிஷாக நல்லா கலர் ஆகணும். நல்லா வதங்கி வந்தால் தான் நல்ல மசாலா கூட நல்லா கிரேவி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள் இந்த மாதிரி வதங்கணும். இப்போ இதில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இதில் 2.5 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். கவுச்சி வாசனை அடிக்காமல் இருக்கணும்னா கொஞ்சம் இஞ்சி பூண்டு அதிகமாக சேர்க்கணும். ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போது இஞ்சி பூண்டு விழுது நல்லா வந்து வதங்கட்டும். இதோட பச்சை வாசனை போனதும் இப்போது பாயாவை நம்ம வதக்க விடலாம். இதில் பாயாவை சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வதங்க விடுங்க. அப்போ தான் வந்து பாயாவோட ஃப்ளேவர் வந்து இந்த மசாலாலாம் இறங்கும். இந்த பாயா சூப் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. பசங்களுக்கு நீங்கள் அடிக்கடி சூப் வச்சு கொடுத்தா கூட ரொம்ப அவங்களுக்கு வந்து காலில் வலு கிடைக்கும். பெரியவங்களுக்கும் நீங்கள் வந்து வயசானவங்க கூட இந்த சூப் வச்சு குடிக்கலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். 10 நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ நம்ம இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இதில் வந்து 3 தக்காளி சேர்த்துருக்கேன். இந்த தக்காளி வந்து நல்லா வந்து குழையணும், அந்த மாதிரி வதக்கணும். எல்லாமே வந்து நல்லா வதக்கினா தான் அந்த மசாலா வந்து கூட நல்லா கிடைக்கும். அதுக்கப்புறம் இதில் பச்சை மிளகாய், கொத்தமல்லி, அதுக்கப்புறம் புதினா, இந்த மூணுமே சேர்த்துக்கோங்க. புதினாவை நீங்கள் சேர்த்திங்கன்னா நல்லா வாசனை கொடுக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இதில் குழம்பு மிளகாத்தூள் வந்து 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து 1 கிளாஸ் அளவு தண்ணி விட்டு இது எல்லா மசாலாவும் இந்த தக்காளி இந்த மசாலா எல்லாமே வந்து கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது வதக்க விடுங்க. இப்போ நம்ம அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான அளவு தேங்காய் அரைச்சிக்கலாம். நான் வந்து ஒரு 6-7 பத்த தேங்காய் வச்சுருக்கேன். அது கூட இதில் 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு, 2 ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க. இந்த கசகசா வந்து ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும். இது சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக வந்து முந்திரி சேர்த்து நல்லா அரைச்சி நைஸாக அரைச்சி பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க. இது கடைசியில் சேர்க்கும்போது நல்லா வந்து கிரேவி திக்னஸ் கொடுக்கும். மசாலா கொஞ்சம் நேரம் வதக்கியாச்சு. இப்போது நான் வந்து இதில் 4 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த வந்து குக்கரை வந்து மூடி போட்டு ஒரு 10 விசில் அளவு விட்டுக்கோங்க. ஏன்னா வந்து இது கொஞ்சம் வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும். அதுவும் வந்து இந்த மாதிரி நம்ம 10 விசில் கொடுக்கும்போது நல்லா எலும்புலேருந்து எல்லாமே வந்து நல்லா வெந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ப்ராசஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே ஆலையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ 10 விசில் கொடுத்தாச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக வெந்துடும் பாயா, அதோடய எலும்பு கூட நல்லா வெந்துடும். நம்ம சாப்பிடும்போது எலும்பு கூட நல்லா கடிச்சி மென்னலாம். ஏன்னா அந்த எலும்புலேயும் வந்து நமக்கு நிறைய வலு இருக்குது. இப்போ இதில் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வந்ததும் இறக்கிடுங்க. அவ்வளோதான், சூப்பரான பாயா குருமா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் திக்னஸ் கொடுத்துடும். அவ்வளோதாங்க, பாயா குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாமே சப்பாத்தி, தோசை, பரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.